ஜீ தமிழ் சேனலில் ஒளிபரப்பாகிற நீதானே எந்தன் பொன்வசந்தம் சீரியலோட இன்னைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் அந்த தேவநந்தினி கம்பெனியோட இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, இங்கே சூர்யாவை பார்க்க அனுவோட வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க எதில் செய்கிறது அப்படின்னு சொல்லியும் அந்த நூல் கண்டை கொடுத்துட்ருந்தாங்க. சூர்யா சாரும் ஒன்று செலக்ட் பண்ணி கொடுத்தாரு. அப்போ சுப்போ இதை கேட்டு அதிர்ச்சியாகி, இந்த நூலா அப்படின்னு சொல்லி யோசித்தவங்க அதுக்கப்புறம் இல்லை இல்லை உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துட்டு உள்ளே போயிடுறாருங்க. இதை தொடர்ந்து இந்த நூலை அப்படிங்கிற மாதிரியும் கன்ஃபார்மாக பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லியும் இன்வெஸ்டர்ஸ் கேட்குறாங்க. சரி நான் சொல்கிறேன், நீங்கள் வேணால் சுபமாமாட்ட கேளுங்க அப்படிங்கிற மாதிரியும் சூர்யா சார் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்களும் பார்த்திங்கன்னா உள்ளே போய் இதை பற்றி கேட்குறாங்க. அப்போ சுப்புவோ வேற ஒரு விஷயத்தை சொல்லி அந்த ஒரு நூலை கொடுக்குறாருங்க. இதுக்கப்புறம் அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லியும் இதையே ஃபைனலிஸ்ட்டாக எடுத்துகிட்டு கொண்டு போயிடுறாங்க. ஆனால் சுப்புக்கோ இதை நினச்சி ரொம்ப சந்தோஷம். அவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா, சூர்யா சார் என்ன தான் இருந்தாலும் ஊர் முழுக்க நாடு நாடெல்லாம் சுற்றி பல தொழில் பண்ணியிருந்தாலும் அவர் ஏசி ரூம்லேயே வளர்ந்தவர். இதை பற்றிலாம் அவருக்கு என்ன தெரிய போகுது, நூல் விஷயம் கூட தெரில, நமக்கு தான் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு, நம்மளோட இதை தான் செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியும் இவர் சந்தோஷப்பட்டு உள்ள அவங்க வீட்டுக்குள்ளேயே நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அவ்வளோ சந்தோஷப்பட்டு இருக்காருங்க. அதுக்கப்புறம் அப்போ மீரா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இன்வெஸ்டர்ஸ் கிட்டே இதுக்கு தான் நான் அவங்கள கூப்பிட்டு வந்தேன்னா, நீங்கள் எப்படியாவது அவங்கள பேசி சூர்யா சாரை பழையபடி ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு வருவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னடா இப்படி பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே அது அவரோட பர்சனல் சொல்லிட்டாரு. நாங்கள் என்ன பண்ண முடியும், நாங்கள் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. வீட்டில் இதை பற்றியே சுப்பு பார்த்திங்கன்னா பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறாரு. அவருக்கெலாம் ஒன்றும் தெரியாமல் கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் புஷ்பாவும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏ அவருக்கெலாம் ஒன்றும் தெரில, நான் தான் சூஸ் பண்ணி கொடுத்தேன் அந்த நூலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பங்கஜ் பார்த்திங்கன்னா சூர்யா கிட்ட இதை பற்றி பேசிகிட்டு இருக்காருங்க. நீ இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த உலகம் முழுக்க சுற்றி எல்லா விஷயமும் கற்றுக்கிட்டேன் இந்த பிஸ்னஸை பற்றி, ஆனால் நீ எதுக்கு வேணும் இப்போ தப்பாக பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது நீ எதுக்கு விட்டு கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆமாம், என்னால் தான் அவர் சுப்பு சார் ரொம்ப கஷ்டப்பட்டார், அவர் பாவம், அவர் இதில் கொஞ்சம் சந்தோஷப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியும் அங்கே சூர்யா சார் சொல்லிகிட்டு இருக்காருங்க. இதை தொடர்ந்து வழக்கம் போலயே ரகுபதி பார்த்திங்கன்னா ஏதாவது பிளான் பண்ணி இவங்க ரெண்டு பேர்த்தையும் அணுவையும் சூர்யாவையும் பிரிச்சு ஆகணும் அப்படிங்கிற மாதிரியும் வழக்கம் போல் சில விஷயங்களை பண்ணுறாரு. அதுவும் மீராவுக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் என்னோடய காலுக்காக வெயிட் பண்ணிட்டே இருங்க, நான் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியும் ஒரு பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியும் உடனே கட் பண்ணிடுறாரு. மீராவோ என்ன பிளான்னே சொல்லலை அப்படிங்கிற மாதிரியே கன்ஃபியூஷன் ஆகிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ரகுபதி என்ன பண்ணுறாருன்னா, அந்த காலனி இருக்கிறவங்களெல்லாம் வச்சு இங்கே சூர்ய சாரை குடிக்கிற வச்சு கன்ஃபார்மாக அதை சுப்புகிட்டே மாட்டி கொட்டலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. சூர்ய சாரும் ஆரம்பத்தில் குடித்த மாதிரி நடித்தவர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுப்புவை ரகுபதி கூப்பிட்டு வரும்போது இவர் இந்த காலநிலை ஏன் எல்லாம் இப்படி இருக்காங்க, நான் குடிக்கவே மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லியும் அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காருங்க. ரகுபதி கிட்டேயும் வந்து இதே மாதிரி நீங்களும் குடிப்பீங்களா, அதனால தான் நீங்கள் இதெல்லாம் சொல்லாமல் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாரு. சுப்புவும் ரகுபதியை திட்டிட்டு போகிற மாதிரி தெரியுது. இதை தொடர்ந்து மீரா கூப்பிடும்போது பிளான் ஃப்ளாப் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியும் அந்த பிளானையும் சொல்கிறாருங்க ரகுபதி. இதை நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நானே இதை வேண்டாம்னு சொல்லியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக அதை காமிச்சிருக்காங்க. காலநிலையில் இருக்கிறவங்களாம் சேர்ந்து சமைச்சு அதை ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிட்ற மாதிரியும் சொல்லப்படுது. அப்போ சூர்யா சாரும் அப்போ இந்த பிளானை போட்டு கொடுத்துருக்காருங்க. இதனால் இங்கே சுபும் உட்காந்து சாப்பிட்ருக்குற மாதிரி தெரியுது. இப்படி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எபிசோடு இவங்க முடிச்சிருக்காங்க. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்களோட கோலிசோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.